రమాణుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్త వికరాణి తృణాయ మేనే మస్తద్గురోర్భగవతో దైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువ తయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్ సదంగ్రీవళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్య మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమణిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీ శతకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడిదినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువిణియవన్పొరునదెండ్రుం అరుమరైహలందాది செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூறு பேணும் இனத்தார எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சரகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுதிகன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் தோழி முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈண்ட முதல் தாய் சடகோபன் பொய்ம்பாள் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாய் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திர வம்சேதி ராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளிப்த ஜடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூர்யுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தலக்வணமு நிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சதகோபசூக்தே சஹஸ்ர சத்சங்கியக பாஷ்யதாரம் சதாரி ராமானமஹம் ப்ரபத்யே. இங்கே திருவாய்மொழியிலே இரண்டாம் பத்து இரண்டாம் தசகத்திலே எம்பிரமாண்டே லலிதோத்துங்க பாவம் என்கிற ஒரு அழகான விஷயத்தை அருளி செய்து கொண்டிருக்கிறார். உத்துங்கன் என்றால் மிக உயர்ந்தவன், லலிதன் என்றால் சுலபமாக எல்லாராலும் அனுபவிக்கும்படி எளிமையாக இருக்கக்கூடியவன். இப்படி இரண்டுமாக எம்பெருமான் இருக்கிறான் என்பது அவனுடைய தனிப்பெருமை. லலிதனாகவும் உத்துங்கனாகவும் இருக்கிறான் என்பது அதை தென்னன் வீடு முதல் முழுதுமாய் எண்ணின் மீது என் எம்பெருமான் அப்படின்னு ஆரம்பிச்சு மண்ணும் விண்ணுமெல்லாம் உடனிண்ட நம் கண்ணன் என்று ஆரம்பித்து அவளை செய்கிறார். ஒவ்வொரு பாசனத்திலுமே இதை அழகாக அனுபவிக்கிறார். இப்படி சொல்வதன் மூலம் எம்பெருமான் தான் மிக உயர்ந்தவன், அவன்தான் சர்வேஸ்வரன் என்பதை நிலைநாட்டுகின்ற ஒரு திருவாய்மொழியாக இதை பார்க்கிறோம். இங்கே ஒரு நான்கு பாடல்கள் நாம் முன்னாடி பார்த்தோம். இப்ப அஞ்சாவது பாசுரத்திலிருந்து ஆரம்பம். தபும் சீர் தன் தனி முதலினுள்ளே மிகுந்தேவும் எப்பொருளும் படைக்கா தகும் கோல தாமரை கண்ணன் எம்மான் மிகும் சோதி மேலறிவாறு எவரே. எம்பெருமானே எல்லாவரையும் காட்டிலும் உயர்ந்த ஈஸ்வரன். அவன் தன்னுடைய சொரூபத்துக்கு ஏற்ற அனந்த கல்யாண குணங்களை உடையவன். அவன் தனது ஒப்பில்லாத சங்கல்பத்தினாலேயே எல்லா தேவர்களையும் எல்லா அசேதன பொருள்களையும் உட்பட எல்லாவற்றையும் படைக்க தகுந்தவன். அவன் அழகான தாமரை இதழ் போன்ற திருக்கண்களை உடையவன். எம்பெருமானாக இருப்பவன்
அவனுடைய மிகுந்த தேஜஸ் மிகுந்த திருமேனி, அந்த திருமேனியின் மேல் இருக்கும் அந்த சௌந்தரியத்தை, அந்த அழகை யார்தான் இவ்வளவு என்று வரையறையிட்டு நினைக்க முடியும்? யாராலும் முடியாத அளவு அளவற்ற அழகுடைய திருமேனியை உடையவன். ஆகையால் அவன் சர்வ ஈஸ்வரன், எல்லா உலகங்களுக்கும் ஈஸ்வரனாய் இருப்பதற்கு தகுந்த அழகை உடையவன் என்பதாக இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார். தகும் சீர் தன் தனி முதலினுள்ளே மிகுந்தேவும் எப்பொருளும் படைக்க தகும் கோல தாமரை கண்ணன் எம்மான் மிகும் சோதி மேல் அறிவார் எவரே. அழகான பாசுரம். தகும் சீர், சீர்னா கல்யாண குணங்கள் எல்லாம் தகும் அவனுக்கு, அவனுக்கு ஏற்ற கல்யாண குணங்களை உடையவன் என்பதாக அர்த்தம். பிள்ளான் அருளை செய்யும் போது தன்னுடைய திவ்யாத்மஸ்வரூபத்துக்கு உச்சிதமான கல்யாண குணங்களை உடையவனாய் என்று அழகாக சாதிக்கிறார். அதாவது பகவான் நாராயண அபிமத அனுரூப என்று பிராட்டி சொல்லுவது போலே, இல்லை பெருமாளை சொல்லும் போது சுவானுரூப என்று சொல்லுவது போலே அவனுக்கு ஏற்ற கல்யாண குணங்கள், அந்த ஆத்மஸ்வரூபம் அதற்கு ஏற்ற கல்யாண குணங்கள் இரண்டையும் உடையவன் எம்பெருமான். பொதுவாக குணங்களாலே ஒருத்தன் சிறந்து இருந்தாலும் சொரூபத்தினாலே தாழ்ந்து இருப்பதானால் அது ஒரு குறை. சொரூபத்தாலே சிறந்து இருந்தாலும் குணங்கள் இல்லையானால் அது ஒரு குறை. ஆனால் எம்பெருமான் சொரூபத்தாலும் உயர்ந்தவன், குணத்தாலும் உயர்ந்தவன். பிரகத்வஞ்ச சொரூபேன குணைஷ்ட எத்ர அனவதிகாசனியம் சோச்ச முக்கியோர்த்தக என்று சீபாஷ்யத்திலே எம்பெருமானார் இதை காட்டி அருளுகிறார். சொரூபத்தாலும் மேன்மை பெற்று இருப்பவன், குணத்தாலும் மேன்மை பெற்று இருப்பவன், அதனால்தான் இவன் பிரம்மா, பிரம்மம் என்று சொல்லப்படுகிறான். பிரம்மம் என்றால் மிக மிக மேன்மை பெற்றது என்று அர்த்தம். அதே போல இங்கே ரெண்டையும் சேர்த்து சொல்லும்படியாக அழகாக தகும் சீர் அப்படிங்கிற, அதாவது சொரூபத்துக்கு ஏற்ற கல்யாண குணங்களே உடையவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ சொரூபத்தாலும் மேன்மையானவன், கல்யாண குணத்தினாலும் மேன்மையானவன் என்பதாக அர்த்தம். உண்மையிலே குணத்தாலே சொரூபத்துக்கு பெருமையா, சொரூபத்தாலே குணங்களுக்கு பெருமையா என்று நாம் பார்க்கும்போது, பொதுவாக மனிதர்களை பார்த்தோமானால், ஜீவர்களை பார்த்தோமானால் குணங்களாலே அவனுக்கு பெருமை. ஆனால் எம்பெருமானிடம் பார்த்தமானால் அவனாலே குணங்களுக்கு பெருமை என்று சொல்லும்படியாக இருக்கிறதா? இதையே கூறத்தால்தான் அழகாக சாதிக்கிறார். குணாஹா தொத்கததையா சுகீபூதம் யாதாக இதி நிரணைஷ்ம ஸ்ருதி வசாத். உன்னுடைய கல்யாண குணங்களுக்கெல்லாம் பெருமை உன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தாலே, ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கிறபடியால் கல்யாண குணங்களுக்கு பெருமை அதிகம் என்பதாக சாதிக்கிறார். அந்த ரீதியிலே தன்னுடைய திவ்யாத்மஸ்வரூபத்துக்கு ஏற்றதான கல்யாண குணங்களை உடையவன் என்று அர்த்தம். இதனால் அவன் சர்வேஸ்வரன், உயர்ந்தவன். இரண்டாவது, தன் தனி முதலினுள்ளே மிகுந்தேவும் எப்பொருளும் படைக்க, அவனுடைய தனி முதல் என்று இங்கே சங்கல்பத்தை சொல்லுகிறார். தன்னுடைய அத்விதீயமான சங்கல்பத்தினுள்ளே என்பதாக சாதிக்கிறார். வேற யாருக்கும் இல்லாமல் உலகத்தை சிருஷ்டிக்கக்கூடிய உயர்ந்த ஒரு சங்கல்பம் எம்பெருமானுக்கு இருக்கிறது. அதனாலே உலகங்களையெல்லாம் படைத்தவன் சங்கல்பத்தாலே என்று அர்த்தம். படைக்கும் போது மிகுந்தேவும், மிக்க தேவர்களை படைத்தவன், உயர்ந்த தேவர்களை படைத்தவன். எப்படி உயர்ந்தவன் என்றால், ஈஸ்வரன் என்று சங்கிக்கும்படி மிகுந்த பிரம்மாதி தேவஜாதியும் இவன் படைத்தவன் இவன். ஆனால் இவனாலே படைக்கப்பட்டவர்கள் பிரம்மாவும் சிவனும். ஆனால் லோகத்தினர் என்ன செய்வார்கள் என்றால், படைத்தவன் இவனை விட்டுட்டு அவர்தான் உயர்ந்தவர், அவர்தான் எல்லாவற்றையும் படைத்தவர் என்று எல்லாரும் சொல்லும்படி அந்த அளவு அவர்களை படைத்து வச்சிருக்கான். ஒரு நல்ல குரு ஒருத்தர் சிஷ்யனுக்கு பாடம் சொல்லி சிஷ்யரே மிக உயர்ந்தவராகி குருவை விட மிஞ்சின சிஷ்யராக ஆகி உடனே குரு கிட்ட போய் சொன்னாலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அவர்கிட்ட கேளுங்கோ அப்படின்னு சொன்னா அந்த சிஷ்யனுக்கு எத்தனை பெருமை இருக்கும், அந்த சிஷ்யனை காட்டிலும் அந்த குருவுக்கு எத்தனை பெருமை இருக்கும். அதுபோல எம்பெருமான் பார்த்து தன்னுடைய சங்கல்பத்தினாலே சிருஷ்டித்தவர்கள் பிரம்மாவும் சிவனும் இந்திரன் முதலான தேவர்களும். ஆனா இவர்களுடைய பெருமை லோகத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இவர்கள் தான் தேவர்கள், இவர்கள் தான் சர்வேஸ்வரர்கள், எல்லாரையும் படைப்பவர்கள் இவர்கள் தான் என்று சொல்லும்படி இவர்களுக்கு பெருமையை கொடுத்திருக்கிறானா பெருமான். அதுதான் மிகுந்தேவும்,
மிக்க தேவர்கள் உயர்ந்த தேவர்களை படைத்தவன், எப்பொருளும் அது மட்டுமல்ல எல்லா சேதன வஸ்துக்களையும் படைத்தவன், மிகுந்தேவம் எப்பொருளும் படைக்கத்தகும், இதையும் படைப்பான் எம்பெருமான் தான். தகும் தன் முதலில் மிகுந்தேவும் எப்பொருளும் படைக்கத்தகும், எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கத்தக்கவன் எம்பெருமான் என்ற அர்த்தம். இதனாலும் அவனுடைய பெருமை தெரிகிறது. கோல தாமரை கண்ணன் எம்மான், கோலன அழகான தாமரை கண்ணன் எம்மான், தாமரை பூ போன்ற கண்ணுடையவன் என்ற அர்த்தம். இது எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை சொல்லுகிறார். எம்மான் என்று எங்கள் சுவாமி அப்படிங்கிறார். இங்கு சௌந்தரியத்தை சொல்லுவதற்கும் தாத்பரியம் என்னன்னு கேட்டா, அந்த திருக்கண்ணை பார்த்தாலே அவன் சர்வேஸ்வரன் என்று தெரியுமா, அப்படிப்பட்ட திருக்கண்ணை உடையவன். கோலத்தாத சர்வேஸ்வர தோஜிதமான அழகிய திருக்கண்களை உடையதாய் இருந்த, அழகான திருக்கண்கள், அது சர்வேஸ்வரத்து உச்சிதமான அப்படின்னு எம்பெருமானுக்கு ஏற்றதான அந்த திருக்கண்களை உடையவன் அப்படின்னு. ஆக இந்த தகுங்கிறது இங்கேயும் வச்சுக்கலாம் போல இருக்கு. மிகுந்தேவும் எப்பொருளும் படைக்க தகும், அப்புறம் தகும் கோல தாமரை கண்ணன் எம்மான் தகும் அப்படின்னா சர்வேஸ்வரனா இருக்கத்தகும், கோல அழகான தாமரை கண்ணன் எம்மான் அப்படின்னு வச்சுக்கலாம் போல இருக்கு. தகுங்கிறது ரெண்டுலையும் சேர்க்கலாம். மத்திய தீப நியாயம் என்று சொல்வார்கள், நடுவிலே தீபத்தை எடுத்து வைத்தால், ஏற்றி வைத்தால் உள்ளேயும் அது வெளிச்சத்தை கொடுக்கும், வெளியேயும் வெளிச்சத்தை கொடுக்கும். அதுபோல இந்த வாரம் முன்னேயும் சேரும் பின்னேயும் சேரும் அப்படி சொல்லலாம். அப்படின்னா மிகுந்தேவும் எப்பொருளும் படைக்கத்தகும், கோலை தாமரை கண்ணன் எம்மான், அவனுடைய ஈஸ்வரத்தை சொல்வதற்காக அதான் பிள்ளான் சாதிக்கிறார். தன்னுடைய சர்வேஸ்வரத்துவ உச்சிதமான அழகிய திருக்கண்களை உடையனாயிருந்த எம்பெருமான் அப்படின்னு சாதிக்கிறார். தகுங்கோல தாமரை கண்ணன் எம்மான் மிகும் சோதி, மிக்க சோதி அழகான பிரகாசம், அதிசயமான ஒரு பிரகாசம். அந்த சோதின்னு சொல்ல அந்த பிரகாசத்தை உடைய எம்பெருமானுடைய திருமேனியை சொல்ற. ஏன்னா எம்பெருமானுடைய திருமேனி தான் ஜோதிர்மயமாக இருக்குன்னு உபநிடத்து சொல்ற. அந்த மிகும் சோதி, அந்த திருமேனி மேல், அந்த திருமேனி மேல் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டான்னா ஆச்சரியமான சௌந்தரியம் இருக்கு. மிகும் சோதி மேல் அறிவார் எவரே, அந்த சௌந்தரியத்தை யார்தான் அறிவார். எம்பெருமானுடைய திருமேனி அழகு ஒருவருக்கு நினைக்க நிலமோ என்கிறான்னு, அத போய் ஒருத்தருக்கு நினைச்சு பார்க்க முடியுமா, அப்படிப்பட்ட ஒரு சௌந்தரியம் ஒருவருக்கு இருக்க முடியுமா என்பதாக ஆச்சரியமான ஒரு சௌந்தரியத்தை உடைய திருமேனியை உடையவன் என்பதாக அர்த்தம். இங்கே சௌந்தரியத்தை சொன்னது சர்வேஸ்வரன் என்று காண்பிப்பதற்காக, உயர்ந்தவன் எம்மான் என்று சொன்னபடியினாலேயே லலிதன் என்பதாக தெரிகிறது. நமக்காக இருக்கக்கூடிய நம்முடைய சுவாமியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு ஆகிறது. ஆக லலிதோத்துங்க பாவத்தினாலே அனுபவிக்கிறார் அப்படிங்கிறது அழகாக தெரிகிறது. அபம் தன் தனி முதலினுள்ளே மிகுந்தேவும் எப்பொருளும் படைக்கத்தகும், கோல தாமரை கண்ணன் எம்மான் மிகும் சோதி மேலறிவார் எவரே. பாசுரத்தில் மிகும் சோதி அப்படிங்கிறபடினாலே ஜோதியை உடைய திருமேனி என்று அர்த்தம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஜோதிர்மயமான திருமேனி என்று அர்த்தம் வரும். திருமேனி மால் மேல் அப்படின்னா திருமேனியுடைய சௌந்தரியம், திருமேனியிலே இருக்கக்கூடிய ஒரு சௌந்தரியத்தையும் நல்ல கல்யாண குணங்களையும். அறிவார் எவரு, யார்தான் அறிவார், யார்தான் அறிய முடியும் என்றால் பூர்ணமாக யாராலையும் அறிய முடியாது என்று அர்த்தம். யாருக்குமே தெரியவே தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை, அது தெரியும். திருமேனி அழகை எல்லாரும் சேவிச்சுன்னா இருக்கும், அதை பூர்ணமாக அறிபவர் யாராக இருக்க முடியுமோ, யாரும் இருக்க முடியாது என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். மிகுந்தேவும் எப்பொருளும் படைக்க தகும், கோல தாமரை கண்ணன் எம்மான் மிகும் சோதி மேலறிவார் எவரே. அடுத்த வாசனம், எவரும் யாவையும் எல்லா பொருளும் தவறுவின்றி தன்னுள் ஒருங்க நின்ற பவர்பொள் ஞால வெள்ள சுடமூர்த்தி அவர் எம்மாழி அம்பள்ளியாரே. எம்பெருமான் பக்தர்களை ரட்சிப்பதற்காக திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறான். அதை அனுபவிக்கும் பாசுரம் இது. எம்பெருமான் தன்னுடைய சொரூபத்திலே ஒரு மூலையிலே எல்லா வஸ்துக்களையும் வைத்து காப்பாற்றுகிறான். அதாவது பிரளய காலத்தில், பிரளய காலத்தில் எல்லா பொருள்களும் ஒன்றோடு ஒன்று நெருங்கி மெதுவாக பகவானுடைய திருவயிற்றுக்குள்ளே இருக்கும் போது தன்
சொரூபத்திலே ஒரு மூலையிலே அவற்றை வைத்து காப்பாற்றுகிறான். அது மட்டுமல்ல, சுபாவமாகவே சர்வஜ்ஞாக இருப்பதற்காக எல்லாவற்றையும் அறிவதற்கான ஏற்ற ஞானம் என்கிற கல்யாண குணத்தை உடையவன். அவன் பக்தர்கள் தன்னிடம் வந்து சேர வேண்டும் என்பதற்காக அழகான ஒரு திருப்பார்கடலில் ஒரு அழகான படுக்கையாக வைத்துக் கொண்டு சயனித்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அவர் அந்த ஸ்ரீ கண்ணனே எமக்கு சுவாமி, அந்த ஸ்ரீகரனே சர்வேஸ்வரன் என்பதாக சாதிக்கிறார். எவரும் யாவையும் எல்லா பொருளும் கவர்வின்றி தன்னுள் ஒடுங்க நின்ற பவர்கொள் ஞால வெள்ள சுடர் மூர்த்தி. இதுவரை இந்த சம்ஹார காலத்தை சொல்றது, எல்லாவற்றையும் தன் உடலுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறான். எவரும் எல்லாவரையும், எல்லாவித ஜீவர்களையும், யாவையும் எல்லா அச்சேதன பொருள்களையும், எல்லா பொருளும் இது மொத்தத்தையும் சேர்த்து வச்சு எல்லாத்தையுமே கவர்வின்றி, கவர்வின்றினா ஒன்று கொண்டு அதை நெருங்கி ஒன்று கொண்டு இடிச்சுண்டு அந்த வருத்தம் இருக்காத மாதிரி, சம்மர்தம் இல்லாமல் நெருக்கம் கிடையாது. எல்லா எம்பெருமானுடைய திருவயிற்றில் இருக்கு, மொத்தமும் எம்பெருமானுடைய திருவயிற்றில் இருந்தா அங்க இடம் இல்லாம ஒன்னு கொண்டு நெருக்கி இந்த அவசப்படுவோம் அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா அது விசாலமான ஒரு திருவயில் இருக்கு. கவர்வின்றி தன்னுள் ஒடுங்க நின்ற பவர்கொள் ஞான வெள்ள சுடர் மூர்த்தி. அப்படி இருக்கக்கூடிய பவர்கொள் ஞான வெள்ள சிடமூர்த்தி, விஸ்தாரமாக இருக்கக்கூடிய ஞான பிரவாகத்தை சுடராக உடையவர், அதாவது தர்மபூத ஞானம் இருக்கோ அதை வெளிச்சமாக உடையவர், இவர் விளக்காக இருப்பவர். அவர் எம் ஆழி அம்பள்ளியாரே. எம்முடைய எம்பெருமானை பற்றி சொல்வதற்காக இருந்தது. ஆழினா சமுத்திரம், சமுத்திரத்திலே அம் அழகான பள்ளி ஆரே, அழகான பள்ளியை உடையவர். சமுத்திரத்திலே கீராஜியிலே அழகான சயனத்திலே சயனித்துக் கொண்டிருப்பவர் எம்பெருமான் என்பதாக சொல்லுகிறது. அவர் எம்மாழி அம் பள்ளியாரே, எவரும் யாவையும் எல்லா பொருளும் கவர்வின்றி தன்னுள் ஒடுங்க நின்ற பவர்கொள் ஞான வெள்ள சுடர் மூர்த்தி. அவர் எம் ஆழி அம்பள்ளி ஆரே, இந்த பாசத்திலே எம் ஆழி அம்பள்ளி ஆரே என்று எம்முடைய என்று சொல்ல முடியினாலே லலித பாவம் என்பதாக தெரிகிறது. எல்லா வஸ்துக்களையும் கவர்வின்றி, கொஞ்சமும் நெருக்கமின்றி எல்லாவற்றையும் தன்னுடைய பெருமையினிலே வைத்துக் கொண்டிருக்கான் என்கிற போது அவனுடைய பெருமைக்கு உறுதிதான். ஏன் கேட்டால் மொத்தம் எம்பெருமான் திருவயிற்றுக்குள்ளே போகும்போது அந்த கவித்து வழியா தானே உள்ள போகணும். கருத்துக்குள்ள போச்சு கூட ஒரு நெருக்கம் இல்லாமல் அழகா போறதான். சமார காலத்துல எது போறது அப்படின்னா, பெரிய பெரிய மலைகள், பெரிய பெரிய லோகங்கள், பெரிய பெரிய சமுத்திரங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள போறது. திருவெஞ்சாழ்வார் சொல்லும் போது, செஞ்சுடரும் நிலனும் பொங்கார் கடலும் இந்த பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி புக பொன்மிடரு அத்தனை போது அங்கு ஆண்டவன் ஆண்மேன் என்பதாக சாதிக்கிறார். எத்தனை உள்ள போறது அப்படின்னா, செஞ்சுடரும் அக்னியும் சூரிய சந்திரர்களும் நிலனும் பூமியும் பொங்கார் கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி புக ஒன்னு நெருக்கின்று வேகமாக எம்பெருமானுடைய திருவயிற்றுக்குள்ளே வருதான். அப்போ அந்த சின்ன கண்டம், அந்த கண்டம் கழுத்து, அந்தரண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் எழுமாள் வரை முற்றும் உண்ட கண்டம் கண்டீர் அடியனை உய்ய கொண்டதே, அடியனை ஆட்கொண்டதே என்று ஆழ்வார் சொல்லுவது. முற்றும் உண்ட கண்டம் அது, எல்லாவற்றையும் உள்ளே வயிற்றுக்குள்ளே கொண்டு போய் தள்ளிய அழகான திருக்கழுக்கு. அப்போ அப்படி கவர்வின்றி, கொஞ்சம் கூட ஒன்று கொன்று நெருக்கம் இல்லாமல் எல்லாவற்றையும் உள்ளே எம்பெருமான் வைத்திருக்கிறான். கவர்வின்றி தன்னுள் ஒடுங்க நின்ற பவர்கொள் ஞான வெள்ள சுடரும் ஓர்த்தி. அவர் எம் ஆழி அம்பள்ளியாரே, அந்த அவர்தான் திருப்பார்கடலே சயனித்துக் கொண்டிருக்கிற அவர். அவர்னு சொல்லும் போதுனா துவாரகநாதனான கிருஷ்ணன் என்ன அர்த்தம், என்ன அவனை பத்தி தான் சொல்லிட்டு இருக்க. இங்கே சாக்சாத் சுவாமியும் பல உரையிலே சாதிக்கும் போது, எம் ஆழி என்ன சமுத்திரம், அம் பள்ளி ஆறு சமுத்திரத்திலே அழகான பள்ளியை உடையவர் அவரே, அப்படிப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணனே மூர்த்தி. மூர்த்தி என்றால் சர்வேஸ்வரன் சுவாமி என்று அர்த்தம். ஸ்ரீகிருஷ்ணனை முதல்ல பார்த்தாச்சு,
அந்த கிருஷ்ணாவதார எம்பெருமான் தான் எம் அவர் எம்மாதிரி அம்பள்ளியாரே அப்படின்னு அவரே சர்வேஸ்வரன். இப்ப அன்வயம் பண்ணும் போது எம் ஆதி அம்பள்ளியார் அவரே மூர்த்தி அவரே தான் சர்வேஸ்வரன் என்று எம்பெருமாண்டிய அழகான சேஷ்டையை வைத்து நாம் இங்கே தெரிந்து கொள்ளலாம். வேற யாரும் சர்வேஸ்வரனாக இருக்க முடியாது என்பதாக திருப்பார்கடலிலே எம்பெருமான் பக்தர்களுக்காக சயனித்துக் கொண்டிருக்கான் என்னும் போது அவனுடைய லலித பாவம் அதுவும் தெரிகிறது. அவனே பக்தர்களுக்காக பக்தர்கள் இருக்கிற இடத்துல வரக்கூடியவன். ஆனால் அவனுடைய பொன் மிடல் ஒரு சிறிய கழுத்துக்குள்ளே எல்லாவற்றையும் உலகங்களையும் உள்ளே சம்ஹாரம் பண்ணி வயிற்றுக்குள் வைத்துக் கொண்டிருக்கான். ஒன்று கொன்று நெருங்க முடியாமல் பார்த்து கொண்டிருப்பவன் என்பதாக அவனுடைய ஒரு பெரிய மாயம் மேன்மை அதுவும் தெரிகிறது. அடுத்த பாசுரம் பள்ளி ஆளிலை ஏழுலகும் கொள்ளும் வள்ளல் வல்வையற்று பெருமான் உள்ளுவார் அறிவார் அவன் தன் கள்ளமாய மனக்கருத்தே என்பதாக எல்லா உலகங்களையும் தாங்கும் சக்தி உடைய திருவயிற்றை உடையவன் எம்பெருமான். அந்த திருவயிற்றுக்குள்ளே எல்லா உலகங்களையும் வைத்துக் கொண்டு அந்த பொருள்களுக்கு வேண்டிய இடத்தை எல்லாம் கொடுத்து கொண்டு உதார பாவத்தினாலே வள்ளல் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்பொழுது பிரளய சமுத்திரத்திலே ஒரு ஆலையிலே படுத்துக் கொண்டிருந்தான் இந்த கிருஷ்ணன். அவனுடைய மனக்கருத்து அவனுடைய மனசாலே செய்யக்கூடிய திவ்ய லீலைகளை யார்தான் அறிவார்? இதை யாரும் முழுதுமாக அறிய முடியாது. ஏனென்றால் அதுக்கு முழுமையே கிடையாது, எல்லை இல்லாமல் முடிவு என்பதே கிடையாது, எல்லை இல்லாமல் போய்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட திவ்ய லீலைகளை யாரும் யார் அறிவார்? யாரும் அறிய முடியாது. பூர்ணமாக யார் அறிவார் என்றார். பள்ளி ஆளிலை ஏழுலகும் கொள்ளும் வள்ளல் வல்வையற்று பெருமான் பள்ளி ஆளிலை, அந்த ஆலை இலை இருக்கே அது எம்பெருமானுடைய பள்ளியாக ஆயிற்று, திருப்பள்ளியாக எம்பெருமான் படுத்துக் கொள்ளும் இடமாக ஆயிற்று. ஆனால் அதை வைத்து சொல்லுகிறார் பள்ளி ஆளிலை ஏழுலகும் கொள்ளும் வள்ளல். வள்ளல்னா உதார பாவத்தினாலே எம்பெருமான் தன் வயிற்றினுள்ளே வள்ளல் வல்வயிற்றினுள்ளே ஏழுலகும் கொள்ளும் மொத்த உலகத்தையும் தம் வயிற்றுக்குள்ளே வைக்கக் கொள்வான். அப்படிப்பட்ட எம்பெருமான் உள்ளுவார் அறிவார் அவன் தன் கள்ளமாய மனக்கருத்து, அவனுடைய கள்ளமாய மனக்கருத்து ஆச்சரியமான மனசு, அந்த மனக்கருத்து அந்த மனசினுடைய சங்கல்பம், அந்த சங்கல்பத்தினால் வந்த எம்பெருமானுடைய திவ்ய லீலைகள் சேஷ்டைகள் அதை அறிவார் யார்? உள்ளுளார் அறிவார் அவன் தன் கள்ளமாய மனுக்கரை, உள்ளுள் ஆறு அறிவார், ஆருக்கு தெரியும்? இந்த சேஷ்டைகளை பூர்ணமாக அறிந்தவர் யாராக இருக்க முடியும் என்பதாக அழகாக கேட்கிறார். தகும் சீர் பள்ளி ஆளிலை ஏழுலகும் கொள்ளும் வள்ளல் வல்வையற்று பெருமான் உள்ளுளார் அறிவார் அவன் தன் கள்ளமாய மனக்கருத்தே. கள்ள மாய மனக்கருத்தே, மாய மனக்கருத்துனா இந்த மனசின் சங்கல்பம், அந்த சங்கல்பத்தினாலே செய்த திவ்ய லீலைகளை மனக்கருத்தே என்று அறிவி சொல்கிறது. கருத்தில் தேவும் எல்லா பொருளும் வருத்தித்த மாய பிரானையன்றி ஆரே திருத்தி திண்ணிலை மூவுலகும் தம்மில் இருத்தி காக்கும் இயல்வினரே. இப்படியாக எம்பெருமானே சர்வேஸ்வரன் என்று காட்டும்படியாக அவனுடைய லீலைகளை போன பாசுரத்திலே சொன்னார். அவனுடைய சௌந்தரியத்தை அதற்கு முன் பாசுரத்திலே சொன்னார். போன வாசத்திலே சொன்னது ஆச்சரியமான லீலைகளை உடையவன், எல்லாரும் அனுபவிக்கும்படியான லீலைகளை உடையவன், அதனால் அவனே சர்வேஸ்வரன் என்பதாக சொன்னார். இப்பொழுது இந்த எட்டாவது பாசுரத்திலே எம்பெருமானே சர்வேஸ்வரன் என்பதை அழகாக சொல்லுகிறார். ஏன் ஒரு கேள்வி வரலாம், சிருஷ்டியை பிரம்மா செய்கிறார், ரக்ஷணத்தை விஷ்ணு செய்கிறார், சம்ஹாரத்தை சிவன் செய்கிறார் என்று சொல்லும் போது புராணங்களில் சொல்லியபடியே இருக்கட்டும், எல்லாம் கண்ணபிரான் செய்கிறார் என்று எப்படி பொருந்தும் என்றால், கருத்தில் தேவும் எல்லா பொருளும் வருத்தித்த மாயப்பிரான என்று திருத்தி தென்னிலை மூவுலகும் தன்னுள் இருத்தி காக்கும் இயல்வினரே என்பதாக சமாதானம் அருள் செய்கிறார்.
அதாவது தெய்வங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா பொருள்களையும் உண்டு பண்ண செய்தவன், தன் சங்கல்பத்தினாலேயே உண்டு பண்ண செய்த மாயப்பிரான், ஆச்சரியமான சேஷ்டைகளை உடையவன் எம்பெருமான். அவனை தவிர வேறு யாருதான் இந்த திடமான இருப்பை நன்கு செய்து இந்த மூ உலகங்களையும் தன் சங்கல்பத்தாலே நிலையாக இருக்கும்படி காக்கக்கூடியவன் யாராக இருக்க முடியும்? அவனைதானே காப்பாற்றுகிறான். அதாவது அழகான ஒரு விஷயம் சொல்றாருங்க, பிள்ளான் சாதிக்கும் போது யார் சிருஷ்டி பண்றானோ அவன் தானே ரட்சணம் பண்ணுவான். அப்படிதானே லோகத்துல பாத்துருக்கோம், அம்மா அப்பாவுக்கு பிறந்த குழந்தை அந்த அம்மா அப்பா தான் காப்பாற்றுவான், வேற யாரும் காப்பாற்ற மாட்டான். இன்னொரு அம்மா அப்பா தன்னுடைய குழந்தையை காப்பாற்றவளே தவிர இதை காப்பாற்ற மாட்டான். யார் மரம் வைத்தானோ அவர் தான் அதுக்கு ஜலம் குத்துவான், இன்னொருத்தரும் ஜலம் குத்த மாட்டான். அந்த மாதிரி இந்த லோகத்தை யார் சிருஷ்டிக்கிறானோ அவன் தானே ரட்சிப்பவனாக இருக்க முடியும், வேற யாரும் இருக்க முடியாது. அதனால சிருஷ்டிப்பவன் வேறு ரட்சிப்பவன் வேறு அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது. இவனேதான் சர்வேஸ்வரன், இவனேதான் சிருஷ்டிக்கிறவன், இவனேதான் ரட்சிக்கிறவன் அப்படிங்கறதாக இந்த பாட்டினுடைய தாற்பயம். அதனால்தான் பிள்ளான் சாதிக்கும் போது கருத்தில் என்று ஆரம்பிக்கும் போது சிருஷ்டி ரக்ஷணங்கள் பின்ன கர்த்திருக்கங்கள் அல்லவோ, இவற்றை பரம ஒரு கர்த்திருவாக சொல்லுவாருண்டோ என்னில், பெற்ற மாதாவே புத்திர ரக்ஷணம் பண்ணுகிறார் போலே, சிருஷ்டித்தவனே ரட்சிக்கப்பிராப்தும், அவரால் ரட்சிக்கிறான் பரமபுருஷங்களே, பரமபுருஷனே சிருஷ்டி ரக்ஷணங்கள் இரண்டும் பரமபுருஷ கர்த்திருக்கம் என்கிறார். சிருஷ்டியை ஒருத்தர் பண்றாரு, ரக்ஷணத்தை இன்னொருத்தர் பண்றாருன்னு இருக்காதுங்கிற, அப்படி இருக்க முடியுமா கேட்டான். லோகத்துல இல்லையே, என்னங்க பாத்துருக்கோமா, யாரு சிருஷ்டிக்கிறானோ அவன் தானே காப்பாத்தானா, இல்லாம அவன் காப்பாத்த போற, தன்னுடைய இதுவும் தெரிஞ்ச வரைக்கும் காப்பாத்துவான், இல்லாட்டா ஏன் காப்பாத்த போறான், அவன் தன்னுடைய சம்பந்தம் இல்லையேன்னா அப்ப யாருடைய இதோ அப்படின்னு நினைப்பான். அப்ப எம்பெருமான் தான் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னா அப்ப அவன் தான் ரட்சிக்கிறான் அப்படின்னா, எம்பெருமான் தான் ரட்சிக்கிறான் அப்படின்னா அப்ப அவன் தான் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு தான் சொல்ல முடியும், வேற வழி கிடையாது அப்படின்னு அர்த்தம். கருத்தில் தேவும் எல்லா பொருளும் வருத்தித்த, கருத்தில்னா சங்கல்பத்தானே எல்லா பொருளையும் வருத்தித்த உண்டு பண்ண மாயப்பிரான், ஆச்சரியமான சேஷ்டை உடையவன் அப்படிங்கிற இந்த ஒன்னு ஒண்ணு ஆச்சரியத்தை சொல்ற. அதாவது பள்ளி ஆளிலை ஏழுலகம் கொள்ளும் வள்ளல் வல்வயிற்று பெருமான், உள்ளுளார் அறிவார் அவன்தன் கள்ளமாய மனக்கருத்தே என்று அந்த பாசுரத்திலே எம்பெருமான் தன் திருவயிற்றிலே எல்லா உலகங்களையும் வைத்து காப்பாற்றினவன் என்றாக சொன்னார். எம்பெருமானுடைய ஆச்சரியமான லீலையை சொல்லியிருக்காருங்க. அது சொல்லும்போது எல்லா உலகங்களையும் தாங்கக்கூடிய சக்தி உடையவன், அவற்றை தன் வயிற்றிலே வைத்துக் கொண்டு தன் உதார குணத்தாலே அவர்களுக்கு வேண்டிய இடத்தை கொடுத்துக் கொண்டு பிரளய சமுத்திரத்திலே ஒரு ஆளிலையிலே படுத்துக் கொண்டிருப்பவன் எம்பெருமான் பள்ளி ஆளிலை. ஏழுலகம் கொள்ளும் வள்ளல் வல்வயிற்று பெருமான், கடபத்திர சாயி பெருமான், ஏழுலகத்தையும் உள்ளே கொள்ளக்கூடியவன், வள்ளல் அவற்றுக்கு உதாரமான இடத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட எம்பெருமான் உள்ளார் அறிவார், அவனுடைய உள்ளுள் அவனுடைய மனதுக்குள் ஆழமான கள்ளமாய மனக்கருத்தே, அவனுடைய ஆச்சரியமான மனசின் சங்கல்ப லீலைகளை யார் அறிவார்? அந்த சங்கல்பம்லாம் எப்படிப்பட்டதுன்னா, ஒண்ணு கள்ளம், இரண்டாவது மாயம். மாயம்னா ஆச்சரியமானது, கள்ளம்னா ஒருவருக்கும் தெரியாதபடி இருக்கக்கூடியது. இது ஏழாவது பாசுரம். பள்ளி ஆளிலை ஏழுலகம் கொள்ளும் வள்ளல் வல்வயிற்று பெருமான், உள்ளுள் ஆர் அறிவார் அவன் தன் கள்ளமாய மனக்கருத்தே என்பதாக, அவனுடைய சங்கல்ப சேஷ்டைகளை சங்கல்பத்தினாலே செய்யக்கூடிய லீலைகளை யார் அறிவார் என்பது அழகாக கேட்கிறார். யாராலே அதை முழுதுமாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதாக அர்த்தம். இந்த பாசுரத்திலே சொல்லும் போது எம்பெருமானுடைய திவ்ய சேஷ்டிதங்களுக்கு ஒரு முடி உண்டோ என்கிறார் அப்படின்னு அழகா சொல்றார். எத்தனை ஆச்சரியமான சேஷ்டைகள், திவ்ய சேஷ்டை, அதுக்கு ஒரு முடிவு உண்டா? அதனுடைய ஆச்சரியத்துவத்துக்கு தான் ஒரு முடிவு உண்டா? எத்தனை ஆச்சரியம் அப்படின்னா, ஒரு உதாரணம் கேளுங்கோ, பள்ளி ஆளிலே ஏழுகும் கொள்ளும் வள்ளல் வல்வயிற்று பெருமான், ஒரு காலத்துல எல்லா லோகத்தையும் சம்ஹாரம் பண்ணிட்டான், ஆனா ஆளிலே அவன் இருக்கான்,
அப்படின்னா இது ஆச்சரியம், இதை காட்டும் ஆச்சரியம் எது இருக்க முடியும்? ஏன்னு கேட்டா ஆளுநர் எங்கேயிருந்து வந்ததுங்கிற பிரம்மாண்ட எல்லாத்தையும் சங்கல்பம் எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணிட்டானே, எல்லாவற்றையும் தன் திருவயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்டு விட்டான் என்னும் போது அப்போ ஆளிலே எங்கேருந்து வந்தது? அது வயிற்றுக்குள்ள இருந்ததா, வெளியில இருந்ததா? அழகா கேட்கிறார் ஆழ்வார், பாலன் தனதுருவாய் ஏழுல உண்டு ஆளிலையின் மேலன்று நீ வளர்ந்தவை என்பர், ஆளன்று வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ மன்னதோ சோலை சூழ் குன்றமெடுத்தாய் சொல்லு என்பருமானே நீயே சொல்லு. நீ ஒரு பாலன் தனதுருவாய், சின்ன குழந்தையுடைய உருவத்தை ஏழு உண்டு, மொத்த லோகத்தையும் சம்மாரம் பண்ணி ஒரு மயத்துக்குள்ள வச்சு ஆளிலே கண்ணனாக தவழ்ந்து கொண்டிருந்தாய் என்று சொல்லுகிறார்கள். எப்படி ஆளிலே எங்கேயிருந்து வந்தது, இப்ப இதை சம்மாரம் பண்ணவில்லையா என்றெல்லாம் கேட்டால் சுவாமி தேசியன் அழகாக சமாதானம் சொல்லியிருக்க. எம்பிரான் மொத்தத்தையும் சம்ஹாரம் பண்ணும் போது கூடவே ஒரு ஆளிலே தனியாக சிருஷ்டிக்கிறான், அதுலேயும் வந்து வீட்டில் இருக்கிறான். இது சம்பவிக்கும், ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியம் எம்பிரானுக்கு உண்டான படினாலே. அதனால்தானே அவன் சர்வேஸ்வரன், ஆளின் நிலையாய் அருளையலோர் எம்பாவாய் என்ற திருப்பாவிலே சொல்லுகிறார். ஆளின் நிலையாய் நீதான் அருள் செய்ய வேண்டும், ஏன்னா உன்னால் தான் முடியும், எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறவன் நீதானே. அப்ப ஆளுநில இருந்து உலகத்தை எல்லாம் படைத்தவனுக்கு இது ஒரு காரியமே இல்லை, நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறார். அதுபோல அவனுடைய அப்படிப்பட்ட ஒரு சக்தி சுவாமி தேசியம் சாதிக்கும் போது அந்த படபத்திரம் இருக்கிறதே ஆளிலை, அது கண்ணன் வயிற்றுக்குள்ள இருக்கா வெளியில இருக்கா? அது வெளியில இருந்தா கண்ணன் மொத்தத்தையும் சம்ஹாரம் பண்ணலன்னு அர்த்தம். வயிற்றுக்குள்ள இருந்தா வெளியில இப்படி வயிற்றுக்குள்ள கண்ணன் வயிற்றுக்குள்ள ஆளிலை இருக்குன்னா இப்ப ஆளிலையில கண்ணன் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கெல்லாம் அழகான பதில் சாட்சியம் ஒண்ணும் இல்ல, எம்பெருமான் சர்வலோகத்தையும் சம்ஹாரம் பண்ணும் போதே இதே மாதிரி வேற ஏதாவது சிருஷ்டிக்கணும்னு அதுவும் அவனால முடியும். அப்ப ஒரு ஆல மரத்தை சிருஷ்டிச்சு ஆலையிலே சிருஷ்டிச்சு அதுல இந்த குழந்தை படுத்துட்டு இருக்கிறதா அவனே சிருஷ்டிக்கிறான், அவனுக்கு அது முடியும், நமக்கு முடியாத அறுக்கலாம், ஆனால் எம்பெருமானுக்கு அது முடியும் அப்படின்னு அந்த திவ்யமான சேஷ்டை, ஆச்சரியமான சேஷ்டை, சேஷ்டைனா டீலே அதை சொல்லுகிறார் இங்கே. அதான் தன் வயிற்றிலே சர்வலோகத்தையும் வைத்துக் கொண்டு ஆளிலே கண் வளர்ந்தொருளியில் இவனுடைய சர்வேஸ்வரத்த சின்ன போது திவ்ய சேஷ்டிதங்களுக்கு ஒரு முடிவுண்டோ என்கிறார். இந்த லீலைகளையெல்லாம் வைத்து பார்த்தாலே இவன் சர்வேஸ்வரன் என்பது அழகாக தெரியும். அப்படிப்பட்ட அவனுடைய லீலைகளுக்கு ஒரு முடிவுதான் உண்டு, ஆறு அறிவா என்பதாக ஏழாம் பாத்திரத்திலே சொன்னார். இந்த லீலைகளை சொல்லும் போது மனக்கருத்து என்கிறார், மனசனுடைய சங்கல்பத்தினாலே செய்த லீலைகள் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி இருக்குன்னா கள்ள மாயா, கள்ளமாக இருக்கு மாயமாக இருக்கு என்பதாக அருளை செய்தார். பள்ளி ஆழ்டை ஏழுலகும் கொள்ளும் வள்ளல் வல்வயிற்று பெருமான் உள்ளுள் ஆறு அறிவார் அவன் தன் கள்ளமாய மனக்கருத்தே. சபாசத்திலே எம்பெருமாண்டிய சேத்திரங்கள்னாலே அவன் சர்வேஸ்வரன் என்பதை காண்பித்தார். அடுத்த பாட்டு எட்டாவது பாட்டு, கருத்தில் தேவும் எல்லா பொருளும் வருத்தி தமாய பிரானையன்றி ஆறே திருத்தி தின்னிலையும் உலகும் தம்முள் இருத்தி காக்கும் இயல்பு அரே. இதான் நான் முன்னாடியே கொடித்து காமித்தேன், சிருஷ்டியும் ரக்ஷணமும் பண்றவோ வேறு வேறு என்று சொல்ல முடியாது. யாரு சிருஷ்டி பண்றாரோ அவன் தான் ரக்ஷணம் பண்ணுவான். எம்பெருமான் தன்னுடைய சங்கல்பத்தினாலே தேவர்களையும் எல்லா பொருள்களையும் வருத்தித்தவன், அதெல்லாம் உண்டாக்கினவன். அப்படிப்பட்ட மாயப்பிரான் எம்பெருமானை தவிர வேறு யார்தான் இதை காப்பார்? ஆரே திருத்தி சென்னிலை மூவுலகும் தன்னுள் இருத்தி காக்கும் இயல்பினரே. சோ சங்கல்பத்தினாலே எல்லாம் நிலை நிற்கும்படி மூன்று லோகத்தையும் திருத்தி ரொம்ப அழகாக செய்து காக்கும் இயல்பினர், ரட்சிக்கும் சுபாவம் உடையவன் ஆறு, வேறு ஆறாக இருக்க முடியும்? அவன் தானே சிருஷ்டித்தவன். அதாவது ரெண்டு விஷயம், ஒண்ணு இப்படியெல்லாம் யாரால சிருஷ்டிக்க முடியுமோ அவனால தான் ரட்சிக்க முடியும். அது மாதிரி இப்படியெல்லாம் யார் சிருஷ்டிக்கிறானோ அவன் தான் ரட்சிப்பான், மற்றவன் தான் அவனுக்கு என்ன கவலை? அவனவர்கள் அவரவருடைய வஸ்துக்களை தானே காப்பாற்றுவார்கள். இது எம்பெருமானுடைய வஸ்து, அதனால எம்பெருமான் காப்பாற்றுகிறான். எம்பெருமான் படைத்த வஸ்து, அதனால அவன் காப்பாற்றுகிறான் அப்படிங்கறது அவனுக்கே பொருந்தும். அதனாலே சிருஷ்டி பண்ணுகிற எம்பெருமான் தான் ரக்ஷணம் பண்ணுகிறான், அவன் தான் சர்வேஸ்வரன் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம்.
கருத்தில் தேவும் எல்லா பொருளும் வருத்தித்த மாயப்பிரானையன்றி ஆரே திருத்தி திண்ணிலை மூவுலகும் தம்முள் இருத்தி காக்கும் இயல்வினரே. அடுத்த பாசுரம். காப்பும் இயல்வினன் கண்ணபெருமான் சேர்க்கை செய்து கண் எந்தியுள்ளே வாய்த்த திசைமுகன் இந்திரன் வானவர் ஆக்கினான் தெய்வ உலகுகளே. அதாவது வெறும் சிருஷ்டியும் ரக்ஷணமும் மட்டும் எம்பெருமான் செய்கிறான் என்பது கிடையாது, சம்ஹாரமும் அவன்தான் செய்கிறான், ஆகலால் அவனே சர்வேஸ்வரன் என்பதாக இந்த பாட்டினுடைய தாத்பரியம். பிள்ளான் சாதிக்கும் போது கேவலம் சிருஷ்டி மாத்திரமே என்று ஆரம்பித்து சர்வஜகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் மூன்றும் பரமபுருஷ தர்த்தகம், ஆகையால் அவனே சர்வேஸ்வரன் என்கிறார் என்பதாக இங்கே சாதிக்கிறார். எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்றவனும் அவன் தான், சிருஷ்டி சம்ஹாரம் மூன்றையும் செய்பவன் அவன் தான் என்று அர்த்தம். ஒன்னு, காக்கும் இயல்வினன் கண்ணபெருமான், ரட்சிக்கும் சுபாவன் இந்த கண்ணபெருமான், எல்லாவற்றையும் ரட்சிக்கக்கூடிய சுபாவம் உடையவன். அவன் சேர்க்கை செய்து, அதாவது தன்னுள் சேர்த்துக் கொள்கை, சம்ஹாரம் செய்து தன் உடலிலே எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று, சேர்க்கை செய்து தன் நொந்தியுள்ளே வாய்த்த திசைமுகன், திசைமுகன்னா பிரம்மா. ஆனா எம்பெருமான் என்ன செய்கிறான் என்றால் எல்லாத்தையும் தன்னுடன் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சேர்க்கை செய்து பின்னே தன் நொந்தியுள்ளே வாய்த்த திசைமுகன் இந்திரன் வானவர், தன்னுடைய திருவயிற்றிலிருந்து தோன்றினவன் திசைமுகன் பிரம்மா இந்திரன் பின்ன வானவர் இந்திரன் வானவர் மற்ற தேவர்கள் என்று ஆக்கினான் தெய்வ உலகுகளே, தேவ லோகங்களை எல்லாம் சிருஷ்டித்தவன் எம்பெருமான் என்று அர்த்தம். இது சேர்க்கை செய்து என்று சொன்னபடினாலே உலகங்கள் எல்லாம் சம்ஹாரம் செய்தவன் என்று அர்த்தம். பின்னே தன் நொந்தியுள்ளே வாய்த்த திசைமுகன் இந்திரன் வானவர் ஆக்கினான் தெய்வ உலகுகளே என்று சொன்னபடியாலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவனும் எம்பெருமான் தான் என்று தெரிகிறது. ஆனால் சம்ஹாரம் செய்தவன் எம்பெருமான் சிருஷ்டித்தவன் என்பதாக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன் என்று அர்த்தம். காப்பும் இயல்வினன் கண்ணபெருமான் சேர்க்கை செய்து தன் நொந்தியுள்ளே வாய்த்த திசைமுகன் இந்திரன் வானவர் ஆக்கினான் தெய்வ உலகுகளே. இப்படியாக தெய்வலோகங்களே எல்லாம் தேவலோகங்களே எல்லாம் எம்பெருமான் சிருஷ்டித்தபடியால் அவன்தானே சர்வேஸ்வரன் என்பதாக அர்த்தம். அடுத்தது, கல்வா எம்மையும் ஏழுலகும் நின்னுள்ளே தோற்றிய இறைவா என்று வெள்ளேரன் நான்முகன் இந்திரன் வானவர் புல்லூர்தி கடல் பணிந்து ஏத்துவரே. எம்பெருமான் தான் சிருஷ்டித்தான், எம்பெருமான் தான் ரட்சித்தான், எம்பெருமான் தான் சம்ஹாரம் பண்றான், எம்பெருமான் தான் திவ்ய லீலைகளை உடையவன், எம்பெருமான் தான் ஆச்சரியமான சௌந்தரியத்தோடு கூடிய திருவேனியுடையவன், எல்லா விதத்தாலும் அவனே சர்வேஸ்வரன் அப்படின்னு அழகாக சொல்லிட்டு வர. ஆனா இதை நாம் சொன்னா போருமா, மற்ற தேவர்கள்லாம் என்ன சொல்லுகிறார்கள், நாராயணன் தான் சர்வேஸ்வரன் என்று சொல்லுகிறார்களா, இல்லை நான் தான் சர்வேஸ்வரன் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார்களா என்று பார்த்தால் அவர்களும் எம்பெருமானைத்தான் சொல்லுகிறார்கள். அவர்கள் வெள்ளேரன் அதாவது ரிஷபவாகனான சிவன், பிரம்மா மற்றும் சில தேவர்கள் எல்லாரும் பக்ஷிராஜனை வாகனமாக உடைய கருத்மானை வாகனமாக உடைய எம்பெருமான் திருவடிகளையும் வணங்குவார்கள், அவனை ஸ்தோத்திரம் செய்வார்கள், கல்வா என்று ஸ்தோத்திரம் செய்வார்கள், எம்மையும் ஏழுகும் நின்னுள்ளே தோற்றிய இறைவா என்று ஸ்தோத்திரம் செய்வார்கள். கல்வா என்றால் எங்களை எல்லாம் படைத்து விட்டு அந்த ஒரு பெருமை தெரியாமல் உண்மையே நீர் மறைத்துக் கொண்டு எங்களைப் போல சேவை சாதிப்பவனே என்று அர்த்தம். எம்மையும் ஏழுகும் படைத்து நின்னுள்ளே தோற்றிய இறைவா என்று எல்லாவற்றையும் படைத்து உன் சங்கல்பத்தாலே எல்லாம் தோன்றும்படி செய்த சர்வேஸ்வரனே என்று சொல்வார்கள். இப்படியெல்லாம் சொல்லி அவர்கள் ஸ்தோத்திரம் செய்வார்கள், ஆகையால் அவர்கள் தாமே இப்படி ஸ்தோத்திரம் செய்கிறபடியால் எம்பெருமானே சர்வேஸ்வரன் என்று அர்த்தம். கல்வா எம்மையும் ஏழுலகும் நின்னுள்ளே தோற்றிய இறைவா என்று தேவர்கள் என்ன சொல்றாங்களாம், பிரம்மாய தேவர்கள் தானே எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்வான்னு ஸ்தோத்திரம் பண்றார், ஏன்னா எல்லாவற்றையும் மறைத்துக் கொண்டு இருப்பவன் அப்படிங்கிறபடினாலே
கல்வா எம்மையும் ஏருலகும் கல்வா இப்படி சதுர்முக பசுபதி சதாக பிரபதி தேவர்களும் எம்பெருமானே காரணபூதனாய் ஈஸ்வரனுமாயிருக்கும் என்னும் இடத்தில் பிரமாணம் என்னில் அவர்கள் தங்களுடைய வாக்கியமே பிரமாணம் என்கிறார். அவர்களுடைய வாக்கியமே தான் பிரமாணம், இவ்வாறு காட்டலாம் ஒன்று வேண்டாம்கிறது. அது எம்பெருமானை கல்வா என்று சொல்வதற்கு காரணம் என்ன என்றால், மொத்த எல்லாவற்றையும் தான் படைத்தான் என்றாலும் அதை மறைத்துக் கொண்டு எம்பெருமான் இருக்கிறான். உன்னுடைய ஈஸ்வரத்துவத்தை மறைத்து எங்களை வஞ்சிக்கிறவனே என்பதான அர்த்தம் சாதிக்கிறார். சாஸ்வாசம் நீ சர்வேஸ்வரன், எல்லாவற்றையும் சிருஷ்டிச்சவன், அது காமிக்கலாம் இல்லையோ, நான் தான் சிருஷ்டித்தேன், அதை யாருக்கும் புரிய வைக்காமல் காண்பிக்காமல் புரிய வைக்காமல் பண்ணிவிடுகிறான் நாம் எம்பெருமான். ஆனால் கல்வா என்று அவனை ஸ்தோத்திரம்தான் செய்கிறார்கள். இப்படி எல்லாவற்றையும் சிருஷ்டிச்சு சத்தம் போடாமல் எங்களோட வந்து உட்கார்ந்து இருக்கிறே படுத்திருக்கிறே திருப்பார்க்கடுகளே அப்படின்னு சொல்றா. எம்மையும் ஏழுலகும் நின்னுள்ளே தோற்றிய இறைவா, எம்மையும் சுத்தலோகங்களையும் உன் சங்கல்பத்தினானே தோன்ற செய்த இறைவனே என்று ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். யார் ஸ்தோத்திரம் செய்கிறார்கள் என்றால் வெள்ளையரன், நான்முகன், இந்திரன், வானவர். வெள்ளையரன் வெளுத்த ஏறு காலையை வாகனமாக உடையவன், சுக்ல ரிஷபவானத்தை உடைய சிவபெருமான். நான்முகன் பிரம்மா, இந்திரன் இப்படியாக, வானவர் இன்னும் மற்ற தேவர்களும் புல்லூர்தி கதல் பணிந்து ஏற்றுவரே. புல்லூர்தி என்றால் புல்னா பக்ஷி, பக்ஷியை வாகனமாக உடைய எம்பெருமான் அவனுடைய கதல் பணிந்து அவனுடைய திருவடிகளை பணிந்து இப்படியெல்லாம் ஏற்றுவர், ஸ்தோத்திரம் செய்வார்கள். ஆகையால் அவர்களே இப்படி ஸ்தோத்திரம் செய்கிறபடியால் அவர்களை விட இவனே சர்வேஸ்வரன் என்பது நன்கு தெரிகிறது என்று அர்த்தம். கல்வாயம்மையும் ஏழுலகும் நின்னுள்ளே தோற்றிய இறைவா என்று வெள்ளையரன், நான்முகன், இந்திரன், வானவர் புல்லூர்தி கதல் பணிந்து ஏற்றுவரே. ஏத்த ஏழுலகும் கொண்ட கோல கூத்தனை குருகூர் சரகோபன் சொல் வாய்த்தாயிரத்துள் இவை பத்துடன் ஏத்தவல்லாக்கு இல்லையோ ரூணமே என்பதாக இவருடைய பலஸ்ருதி பாசுரம், கடைசி பாசுரம். எல்லா உலகமும் ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக எல்லா லோகத்தையும் தன்னுடைய திருவடியால் அளந்து கொண்டு தன்னதாக்கிக் கொண்ட எம்பெருமான், அழகான திவ்ய சேஷ்டைகளை உடைய அந்த எம்பெருமானை குருகூர் சடகோபன் அவராக அருளி செய்த ஆயிரம் பாட்டுகளுக்குள்ளே இந்த பாசுரங்கள், இவற்றை பத்தியுடன் ஏற்றவல்லார்க்கு, பத்தியுடன் ஸ்தோத்திரமாக சொல்ல வருவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை, எம்பெருமானை விட்டு பிரிவதான குறைவும் இல்லை என்பதாக அர்த்தம். ஏத்த ஏழுலகும் கொண்ட கோல கூத்தனை, ஏத்த என்றால் ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக அர்த்தம். எல்லா லோகங்களும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணித்தான். இப்போ எம்பெருமான் திருவிக்ரம அவதாரத்திலே உலகங்களை எல்லாம் அளந்து கொண்டு தன்னுடையதாக்கி கொண்ட போது மொத்த பேருமா எல்லாரும் வேதம் உட்பட வேதம் ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் எல்லாரும் மொத்த பேரும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். அப்படி ஏத்த சர்வலோகங்களும் தன்னுடைய விஜயத்தை சொல்லிக்கொண்டு நின்று ஏத்த அப்படின்னு எல்லாரும் சோத்தம் பண்றாங்க. வேதம் சோத்தம் பண்றது, தேவர்கள்லாம் சோத்தம் பண்றாங்க, ஆழ்வாரம் சோத்தம் பண்றது, ஆழி அழா சங்கும் வில்லுமிழ திசைவாணி எழா தண்டம் வாழுமிழன்னு ஆரம்பிச்சு ஆழ்வாரம் சோத்தம் பண்றாங்க. எல்லாரும் சோத்தம் பண்ணும்படியாக இருக்கு திரிக்ரம அவதார பெருமை. ஏன்னா ஏழுலகம் கொண்ட மொத்த லோகத்தையும் விஜயித்தவன், ஏத்த ஏழுலகம் கொண்ட கோலக்கூத்தனை, அப்படிப்பட்ட கோலக்கூத்தனை ஆச்சரியமான சேஷ்டிதங்களை எல்லாம் உடைய எம்பெருமானை குருகூர் சடகோபன் சொல், குருகூர் சடகோபன் அவனை குறித்து அருளி செய்து இந்த பாசுரங்கள். வாய்த்த ஆயிரத்துள் இவை பத்துடன் ஏத்த வல்லார்க்கு இல்லையோ ஊனமே. வாய்த்த ஆயிரத்துள் இவை, வாய்த்தான அமைந்தான் அர்த்தம், ஆழ்வார் திருவாயிலே வரும்படியாக அமைந்த ஆயிரத்துள் இந்து பத்து பாசுரங்கள், இதை பத்துடன் ஏத்த வல்லார்க்கு, பத்துடன் பக்தியுடன் அர்த்தம், பக்தியுடன் இதை சொல்ல வல்லவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை அப்படின்னு. இந்த பாவனையோட கூட ஏத்த வல்லாருக்கு இனி ஒரு நாளும் எம்பெருமானுடைய விசிலேஷம் இல்லை என்கிற ஒரு குறையும் இல்லைன்னா என்ன குறைவு ஆளுக்குன்னா பெருமானை விட்டு பிரியற குறைங்கிறது கிடையாதாம். பெருமானை விட்டு பிரியாமல் அவனோட கூடவே இருப்பார்கள் என்பதாக அதுவே உயர்ந்த பலனாக அருளி செய்கிறார். ஏத்து ஏழுகம் கொண்ட கோலக்கூத்தனை குருகோர் சடகோபன் சொல் வாய்த்தாயிரத்துள் இவை பத்துடன் ஏத்த வல்லார்க்கு இல்லையோ ஊனமே. அழகான பல சொல்கள், வாய்த்த ஆயிரத்தில் இவை, வாய்த்தானா தாமாக அமைந்த ஆழ்வார் ரொம்ப பிரயாசம் பண்ணாமல் அவருக்கு உடனடியாக பாசுரங்கள்லாம் அமையறதான்.
ஆயிரம் பாத்திரங்கள். பத்துடன் ஏத்தவல்லார்க்கான் பத்துடன் பக்தியுடன் அப்படின்னு அர்த்தம். பக்தியுடன் ஏத்தவல்லாருக்கு இல்லையோர் ஊனமே என்பதாக இங்க பலஸ்ருதி சொல்லுகிறார். ஊனில் வாழீரே நல்லைபோ உன்னை பெற்று என்பதாக அடுத்த பாசனம் ஆரம்பம். அடுத்த திருவாய் மொழியிலே பாடுலார் பெருமான் மதுசூதன் என்னம்மான் தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் ஒத்தே என்பதாக அழகான விஷயம் சொல்லப்போகிறார். எம்பெருமான் எப்படி இருக்கான்னா தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் ஒத்தே அப்படின்னு அத்தனை இனிமையாக கரும்பு போலே தேன் போலே பால் போலே அத்தனை இனிமையாக இருக்கக்கூடியவன் என்பதை சொல்லக்கூடியதை நாம் அடுத்தே பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த பாசுரங்களிலே இப்பொழுது நாம் பார்த்த பாசுரங்களிலே தேவரோகுஷ தாத்பரிய ரத்னாவளி சொல்லும் போது பூர்டைஸ்வர்யாவதாரம் பவதுரிதாரம் வாமனத்தே மகாந்தம் நாபி பத்மோத்க விஸ்வம் ததனுகுண திருஷம் கல்ப கல்பி பிரதாப்திம் சுப்தம் யக்ரோத பத்ரே ஜகதவனதியம் ரக்ஷணாயாவதீர்ணம் ருத்ராதிஸ்துத்யலீலம் வியவர்ணுத லலிதோத்துங்க பாவேனநாதம். இம்பெருமானே லலிதன் உத்துங்கன் உயர்ந்தவன் அவனை அடியார்களுக்காக தன்னை சாரம் செய்து கொள்ளக்கூடியவன் என்ற அந்த குலத்தை சொல்லும் போது ஐந்தாவது பாத்திரத்திலேயே முதல் நாள் பாத்திரத்திலே பூர்ண ஐஸ்வர்யாவதாரம் முதலே சொன்ன பூர்ண ஐஸ்வர்யாவதாரம் அதனால் நம் கண்ணன் கண் அல்லது இல்லையோர் கண்ணன் சொல்ல முடியாது பூர்ணமான ஐஸ்வர்ய அவதாரத்தை உடையவன் பவதுரிதஹரம் அப்படின்னா சம்சாரமாகிற இல்லடா சிவனுடைய பாபத்தை போக்கினவன் என்று சொன்னார். வாமனத்தே மகாந்தம் என்று வாமனாவதாரத்திலே நிமிர்ந்து திருவிக்ரமாவதாரமாக மாறினவன் நாபி பத்மோத்த விஸ்வம் நாபி கமலத்திலே உலகத்தை எல்லாம் படைக்கும்படியாக பிரம்மாவை படைத்தான் என்று நான்கு பாசனத்திலே சொன்னார். அடுத்து இந்த அஞ்சாவது பாசனம் ஆரம்பித்தோம். ததனுகுண திருஷம் அவனுக்கேற்ற திருப்பார்வையை உடையவன் அப்படின்னா எம்பெருமானுக்கு ஏற்ற தகும் கோல தாமரை பூ தகும் கோல தாமரை கண்ணன் அம்மான் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். தகுங்கிறது முன்னாடியும் சேர்க்கலாம் பின்னாடியும் சேர்க்கலாம். தகும்னா அழகான தகும் அவனுக்கு ஏற்ற அவனுக்கு ஏற்ற அவனுக்கு ஏற்ற அழகான தாமரை கண்களை உடையவன் என்பதாக இங்கே இருக்கும். தத நுகுண திருஷம் அந்த தாமரை கண்கள் அவனுக்குதான் ஏற்றவை அந்த தாமரை கண்களாலே அவனுக்கு பெருமை அவனாலே தாமரை கண்களுக்கு பெருமை அப்படின்னு இருக்கக்கூடிய அழகான ஒரு சன்னிவேல். அடுத்த பாசுரம் நாபி பத்மோத்த விஸ்வம் ததனுகுண திருஷம் கல்ப கல்பி கிருதாப்தம் கல்பகாலத்திலே சமுத்திரத்தை பள்ளியாக திருப்பள்ளியாக ஆக்கி கொண்டவர் அப்படின்னு அந்த பாசுரத்திலே பள்ளி ஆளிலை ஏழுலகம் கொள்ளும் அப்படின்னு அதல்ல கல்பி கிருதாப்தம் எம் ஆழி அம்பள்ளி ஆறே அப்படின்னு அழகாக சொல்ற எம் ஆழி அம்பள்ளி ஆறே அப்படின்னு கல்ப கல்பி கிருதாப்தம் சுப்தம் யக்ரோத பத்ரம் சுப்தம் யக்ரோத பத்ரே காலிலே துயின்றவன் அப்படிங்கிறது அடுத்த ஆச்சரியம். எம்பெருமான் ஆச்சரிய லீலைகளிலே ஒன்று காலிலே துயின்றவன் என்பதாக சுப்தம் யக்ரோத பத்ரே அப்படிங்கிறது பள்ளி ஆளிலை ஏழுலகும் கொள்ளும் வள்ளல் வல்வயிற்று பெருமான் என்பதை மனதில் வைத்து அருளி செய்த பாசனம். உள்ளே சப்த லோகங்களையும் தன் திருவயிற்றிலே வைத்துக் கொண்டிருக்கும் போது ஆளிலையை சிருஷ்டித்தவன் அது எப்படி என்றால் அது அவனுக்குடைய தனி சாமர்த்தியத்தாலே நடக்கக்கூடியது என்று அர்த்தம். ஜகதவனதியம் அடுத்த பாசனத்திலே சொல்லும் போது உலகத்தை எல்லாம் காப்பாற்றக்கூடிய சங்கல்பத்தை உடையவன் என்று இக்கருத்தில் தேவும் எல்லா பொருளும் மூவலும் தம்முள் இருத்தி காக்கும் தம்முள் இருத்தி காக்கும் இயல்வினன் என்பதாக சொன்னார். மூணு லோகத்தையும் எல்லா பொருள்களையும் தம்முள் இருத்தினா தன் சங்கல்பத்தினாலே இருக்க வைத்து காக்கும் இயல்வினன் என்று சொன்னபடினாலே எம்பெருமான் தன் சங்கல்பத்தினாலேயே எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறான் என்பதை ஜகதவனதியம் உலகத்தை காப்பாற்றும் நோக்கமுடையவன் என்பதாக அர்த்தம். இங்கே மூலகம் தம்முள் இருத்தி காக்கும் என்று சொன்னதுக்கு அழகான அர்த்தம் சொல்லியிருக்கார். தம்முள் இருத்தினா தன் சங்கல்பத்திலேயே இருத்தி காக்கும் அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்கார். அதனால்தான்
சாமி தேசிகன் ஜெகத்தை ரட்சிப்பவன் என்று சொல்லாமல் ஜெகத்தை ரட்சிக்கும் சங்கல்பம் உடையவன் என்பதாக சாதிக்கிறார். திரிலோகி ரக்ஷணத்தை எப்போதும் சிந்தித்தும் அப்படின்னு சாஸ்திரா சுவாமி சாதிக்கிறார். அடுத்த பாசத்துல ரக்ஷணாயாவதி இருணம் உலகத்தை காப்பாற்றுவதற்காக அவதாரம் செய்தவன் காக்கும் இயல்வினன் கண்ண பெருமான் என்று சொல்லி அதற்காக திரு கண்ணனாக வந்து அவதாரம் செய்தவன் என்று அர்த்தம். காக்கும் இயல்வினன் என்பதாலே அவன் அவதாரம் செய்ததே காப்பதற்காக என்று தெரிகிறது. அடுத்த பாசத்துல வெள்ளேரன் நான்முகன் இந்திரன் வானவன் தேவர்கள் எல்லாம் அவனை ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். கல்வார் எம்மையும் ஏழுகும் என்று ஸ்தோத்திரம் செய்கிறார்கள் என்று சொன்னதை வைத்து ருத்ர அதிஸ்துத்திய லீலம் ருத்ரன் முதலாளர்களால் ஸ்தோத்திரம் செய்யப்படப்படும் லீலையை உடையவன் என்பதாக அர்த்தம். ருத்ர அதிஸ்துத்திய லீலம் நாதம் அப்படி நமக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய கண்ணபிரானை நம்முடைய நாதனை லலிதோத்துங்க பாவேன லலிதமாகவும் உத்துந்தமாகவும் இருக்கக்கூடியவன் என்றும் பாவத்தினால் ஆழ்வார் இந்த தின்னன் வீடு என்கிற ஒரு 10 பாசுரங்களிலே நமக்கு அழகாக சாதிக்கிறார் என்று அர்த்தம். பூர்ணேஸ்வரியாவதாரம் பவதுரிதரம் வாமனத்தே மகாந்தம் நாபி பத்மோத்த விஸ்வம் ததனுகுணதிருஷம் கல்பதல்பி கிருதாத்திம் சுப்தம் யக்ரோதபத்ரே ஜகதவனதியம் ரக்ஷணாயாவதி இருணம் ருத்ராதி ஸ்துத்ய லீலம் யவர்ணுத லலிதோத்துங்க பாவேன நாதம் என்பதாக இந்த திருவாயுமண்டிய சாரத்தை நாம் பார்த்தோம். இங்கே ஸ்லோகத்திலே பார்த்தோம். அதற்காக சாக்ஷா சுவாமி சொல்லும் போது எம்பெருமானை மனுஷ ஜாதியனாய் அவதரித்திருக்க செய்தேயும் பரத்தும் தோற்றவிருக்கும் என்று தின்னன் வீடு என்கிற சரத்திலே ஆழ்வார் தெரிவித்தருளினார். நாம் மனுஷனாக வந்து பிறந்திருக்கும் போது கூட அவன் தன்னுடைய ஈஸ்வரத்துவம் நான் தான் ஈஸ்வரன் என்பதை காண்பிக்கும்படியாக இருக்கக்கூடியவன் என்பதாக அவனுடைய குணத்தை இங்கே நாம் பார்த்தோம். அடுத்தது கோனில் வாழ்வீரே என்பதாக 2-ம் 10 3-ம் திருவாயுமண்டிய சாரத்தை பின்னே பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.